ரெட்டையில கொடுத்துட்டதுனால ஜெயிச்சிட போறாங்களா? அங்க மக்களுக்கே தெரியுமே ரெட்டையில, நான் தான் அன்னிலே சொல்றேன், தவறானவர்கள் கையில இருக்கு, அது வந்து தீயவர்கள் கையில இருக்கு. அந்த ரெட்டையில சின்னத்தை வைத்து கொண்டு தொண்டர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதனால மீண்டும் ஒரு வேளை நான் சொல்லியிருக்கேன், கோர்ட்டே அவங்களுக்கு ரெட்டையிலை கொடுத்துருந்தாலும் பழனிசாமி கம்பெனிக்கு அந்த அதோடைய அந்த ரெட்டலைக்கான அந்த சக்தி இனிமேல் இருக்காது. ஏனென்றால் அது தவறானவர்கள் கையில் இருக்குது, அவர்கள் வந்து அவர்கள் அந்த சின்னத்தை வைத்துக்கொண்டு இது வெற்றி பெற முடியாது. அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அங்கே இருக்கிறவங்க கூட வருங்காலத்தில் அதை உணர்ந்து அவங்க சரியான முடிவு எடுப்பார்கள் என்று பல முறை சொல்லியிருக்கேன். இப்போயே அவங்க ஜெயிக்க முடியுங்கிற இது அவங்களுக்கே இருக்காது, அதுதான் உண்மை. அமமுக இந்த தேர்தலில் போட்டியிடல, நாங்க வந்து நீங்க தான் இப்படி பேசுறீங்க, டிடிவி தினகரனுக்கு ஒண்ணுமே கிடையாது, நாங்க 1000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. நாங்க ஒன்றும் பெரிய கட்சியும் கிடையாது, இந்த ட்ரிப்பு நாங்க வந்து திமுக வீழ்த்தணும்னு அங்கே நிற்க அங்கே போட்டிடுறதுக்கு தயாரானோம். நாங்க ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை பெறுவோம்ங்கிற நம்பிக்கையில் தான் அங்கே இறங்கினோம். ஜெயிப்போங்கிறது இல்லை, நல்ல வாக்கு சதவீதத்தை வாங்குவோங்கிறத நம்பிக்கையில் நல்ல வேட்பாளர் தான் நிறுத்தி நாங்கள் போட்டியில் இறங்கினோம். ஆனால் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு சின்னம் கொடுக்க மறுத்ததுனால நாங்கள் தேர்தலில் போட்டியில், நாங்கள் திமுக கூட்டணியை ஆதரிக்க முடியாது, தீய சக்திகளையும் ஆதரிக்க மாட்டோம், துரோக சக்திகளையும் ஆதரிக்க மாட்டோங்கிறதுல நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். அது வந்து அதுதான் எங்கள் நிலைப்பாடு. அவங்களுக்கு தெரியும் அறிக்கையுடைய நான் என்ன சொல்ல வர்றேன், தீய சக்திகளும் எதிர்ப்பா நம்ம இருக்கணும், துரோகிகளையும் எதிர்த்து தான் இந்த இயக்கமே தொடங்கப்பட்டிருக்கு. அதனால அவர்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுடைய நிர்வாகிகள் எங்க தொண்டர்களுக்கு அந்த தொகுதியில வசிப்பவர்களுக்கு தெரியும். அடுத்த தேர்தலில் பரிச்சு அவங்க ரெண்டு பேருக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்றேன். மத்த யாரையும் எங்க தொண்டர்கள் ஆதரவு கொடுப்பாங்களா, தேர்தல கூட புறக்கணிக்கலாம், அவங்கள்ட்ட விட்டேன். அதே மத்தது ஈரோடு தொகுதி மக்கள் நல்ல புத்திசாலிகள், அவர்களுக்கு எது சரியோ அதை நிச்சயம் செய்வாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது மாதிரி திரும்பவும் சொல்ற பிரதர் கேட்ட கேள்விக்கு, தேர்தல் ஆணைய விதிப்படி ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு ஒரு பொது சின்னம், 2 பொது தேர்தல்களில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்ன குக்கர், 2 பொது தேர்தல்களில் எங்களுக்கு அந்த சின்னம் கொடுக்கப்படும், அது தேர்தல் ஆணைய விதிப்படி இருக்கு. நிச்சயம் நல்ல வாக்கு சதவீதம் பெற்று இது 26ல் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவோம். அப்போ வர்றது எப்படி வாய்ப்பு இருக்கு? பொது தேர்தல் வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது கேள்வி கேட்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க கேட்குற கேள்வி சிச்சுவேஷன் வந்துதான் ஆகணும்னு கேட்குறாரு. எல்லாம் வராது, ஏன்னா மொத்த வாக்கு சதவீதத்தில் 39 பாராளுமன்ற தேர்தலில் 1% மேல் வாக்கு இருந்தாலும் மறுபடியும் நடக்கிற தேர்தலில் அடிச்சலாம் கிடைக்கும். வேணா உங்களை இதை தர நீங்கள் படிச்சிட்டீங்கன்னா அப்புறம் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. பிஜேபியோட ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்த முயற்சிக்கிறார், அதனால அது நீங்கள் நாங்கள் வித்ரா பண்ணலை சார். தேர்தல் ஆணையம் வந்து எங்களை நிற்க எங்கள் படையே போய் எங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் நாங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், அங்கே பணியாற்றிட்டு இருந்தாங்க, நேற்று வரைக்கும் பணியாற்றி இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நீங்களாக ஒரு யூகத்தில் ஒன்று யூகிக்கிறது அது உங்கள் தவறு தானே தவிர என்னுடைய தவறு கிடையாது. தேர்தல் ஆணையம் வந்து எனக்கு சின்னம் கொடுத்துருந்துச்சுன்னா நாங்கள் நின்றுருப்போம். இதில் எந்த அரசியலும் கிடையாது, என்கிட்ட யாரும் இதை பற்றி பேசலை, யாரோடையும் எந்த இணக்கமான சூழ்நிலை நிலவுவதனால
இல்லை நிலவணுங்கிறதுக்காகவே நான் செய்யலை. தேர்தல் ஆணையம் சின்ன ஒதுக்கலை, அதனால் எங்கள் நிர்வாகிகள் நானும் சேர்ந்து முடிவு எடுத்தோம் தேர்தல். சின்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் சந்தித்த எலெக்ஷன் புதுசு இல்லை, நீங்கள் நினச்சிருந்தா யூ கேன் டூ இட் அப்படிங்கிறனால திரும்ப கேட்கணும். ஆர்கே நகரில் நின்னோம், இதில் ஒரே சின்னத்தில் பாராளுமன்ற தேர்தல் இன்னும் விக்கிரவாண்டிலையும் நாங்கள் நேரில் நாங்கள் நிற்கலை, உங்களுக்கு தெரியும் இந்த குளம். அப்போ இதே பதில் தான் சொல்லியிருக்கேன், எங்களுக்கு வருங்காலத்தில் பல சின்னங்களில் நிற்கக்கூடாது, ஒரே சின்னம் வேணும்னு. அதே என்ன தானே தவிர, இதை தாண்டி நீங்கள் எப்படி கேட்டாலும் இதுதான் உண்மை, உண்மையை தான் நான் என்ன சொல்ல முடியும். அது எனக்கு தெரில, நீங்கள் தேர்தல் ஆணையத்தை தான் கேட்கணும். நான் அப்படிலாம் திங்க் பண்ண மாட்டேன்னா, நான் எனக்கு எலெக்ஷன் கமிஷன் அவங்க ஆர்டரில் அவங்க அவங்க லாவை மென்ஷன் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க, இதை வேணால் எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வேணால் போகலாம், அதுக்கு எங்களுக்கான கால அவகாசம் இல்லை. அதனால் இதில் அதுக்கு பின்னாடி அவங்க இருப்பாங்க இவங்க இருப்பான்னு சொல்கிற அளவுக்கு நான் அரசியல் அதே மாதிரி அரசியல்வாதி கிடையாது. அவங்க ஒன்னொருத்தவங்க குற்றச்சாட்டை வச்சா நான் வைக்கணும்னு அவசியம் இருக்கா இல்லையா? தேர்தல் அறையும் அவங்க கிளியராக அவங்க விதியில் இருக்கு, அதை மென்ஷன் பண்ணி எனக்கு பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் வந்து இல்லை நாங்கள் ஏற்கனவே நின்றுட்டோம், பொது தேர்தலில் கொடுத்துருக்காங்க, இப்போ அடுத்த ஒரு வருஷத்தில் வர பாராளுமன்ற தேர்தலில் அந்த சின்னத்தில் தான் நிற்க போகிறோம், அதுதான் கொடுக்கணும். ஏன்னா தேர்தல் ஆணையம் இது இப்படி அதை தான் கொடுக்கணும். அப்படி இருக்கிறப்ப இடையில ஒரு இந்த பை எலெக்ஷனுக்கு அந்த சின்னத்தை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாங்கள் அணுகி முயற்சி செஞ்சுருந்தா உண்டு. அது கொஞ்சம் லெட்டர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா கூட நான் அட்டன் பண்ணியிருப்பேன். ப்ராக்டிக்கலாக அதுதான். இதில் இதை தாண்டி அரசியலோ யாரோட எந்த யாரோ என்கிட்ட பேசிக்கிட்டதுனாலையோ இல்லை அதை மாதிரிலாம் யாரோ என்கிட்ட கேட்குறதுனால ஒதுக்கி போகிற ஆள்னாலாம் என்னங்கிறது உங்களுக்கு உங்களுடைய இதுக்காக விட்டுடுறேன். நாங்கள் இண்டிபெண்ட்டாக இருப்போம், சுதந்திரமாக செயல்படுறவங்க, சுதந்திரமாக முடிவெடுக்கிறவங்க. எங்கள் இயக்கத்தில் உள்ள நிர்வாகிகளோட எல்லாம் அங்கே தீரோட்டில் இருந்தாங்க. அவங்கள்ட்ட எங்கள் இவர் துணை பொதுச்செயலாளர் முன்னாள் அமைச்சர் சண்முகவேலு, அங்கே திரு துணை பொதுச்செயலாளர் ரங்கசாமி, இவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க தலைமைக் கழகத்தில், அங்கே தேர்தல் அலுவலகத்தில். அவங்கள்ட்ட பேசிவிட்டு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு அவங்க பேசிவிட்டு, இல்லை இல்லை நாங்கள் நம்ம தேர்தலில் போறீங்க சுப்ரீம் கோர்ட்லாம் போய் அணுக வேணாம், நம்ம சின்ன இந்த சின்னம் கிடைக்காதப்ப 2 நாளில் வருவாங்கிறது கஷ்டந்தாங்கிறப்ப வேணாம் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அறிக்கையை நான் 5 மணிக்கு கொடுத்தேன். அரசியல் பண்ணிட்டு இருக்கலாமா அப்படி வைக்கலாமான்னு டைரக்டர் வந்து யோசிப்பாரு. சார் நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப நல்ல மனசோட சொல்றீங்கல்ல, அது மாதிரி வந்து அணுகுனாங்கன்னா அந்த நேரத்தில் நான் வந்து உங்கள்ட்ட இதே மாதிரி வந்து உட்கார்ந்து உங்களுக்கு பதில் சொல்றேன். அதாவது திமுக வந்து அங்கே வந்து மக்கள்கிட்ட எப்படியாவது வெற்றி பண்ணுங்கிறதுக்காக அவங்க அதிகார துஷ்பிரயோகம் பலபலத்தை பலத்தை தண்ணீராக பேப்பர் மாதிரி செலவழிச்சிட்டு இருக்காங்கிற தகவல் தான் வருது. அதுதான் அதுதான் உண்மை. ஏன்னா எங்கள் நிர்வாகிகள்லாம் அங்கே இருந்தாங்க. இப்போ கூட நான் வர்றப்ப பொறியாளர் அணி செயலாளர் கரிகாலன்ட்ட ஃபோனில் வந்தார், நான் வந்துட்டு இருக்கேண்ணே அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். நான் ரெகுலராக பேசுகிறப்ப திமுக பணத்தை பணத்தை பணமாக பார்க்காம செலவு பண்ணுறாங்க. இப்போ தான் நம்ம பங்காளிலாம் வந்து உட்காந்துக்கிட்டு அங்கே பணத்தை செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாம் இருக்கட்டும், அந்த இந்த கடந்த 4-5 ஆண்டில் மக்கள் வரிப்பணம்லாம் திரும்ப மக்களுக்கே போகட்டும். ஈரோடு மக்கள் நிறைய அவங்களோட வரிப்பணத்தை கட்டியிருப்பாங்க போல இருக்கு. இப்போ ஆள்பவர்களும் சரி ஏற்கனவே ஆண்டவர்களும் மக்கள் வரிப்பணத்தை திரும்ப செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு கட்சியில் அது முன்னாள் நண்பர் வேறு, அவர் அவர்கிட்ட அவரை பற்றி எனக்கு அவர் மேலே ஒரு பிரியம் உண்டு, உங்களுக்கு தெரியும் அரசியலெல்லாம் தாண்டி ஏன்னா பிரியமாக இருப்பேன் உங்களுக்கு. அவர்கிட்ட அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறது நம்ம போய் அதில் எப்படி ஆகிட்டு அப்படி ஆகிட்டு நம்ம போய் ஜோசியம் சொல்லி, நீங்கள் அது ஊடகம் தான், அது உங்களுடைய வேலை, எங்கள் அரசியல்வாதியுடைய வேலை கிடையாது. அரசியலில் எது எப்படி வேணாலும் மாறும், அதனால் எதையுமே நம்ம எதையுமே நம்ம சொல்ல முடியாதுல்ல. நாளைக்கு ஒரு வேலை சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் வந்து இந்த தீர்ப்பு அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் ஜட்ஜி சொல்லியிருக்காங்க. அதில் வேறு விதமாக பன்னீர்செல்வத்துக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் நீங்களே சொல்லுவீங்க பன்னீர்செல்வம்
இப்போ இப்படி அவர் மார்க்கெட் ஏறிட்டுருவீங்க, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் மாதிரிலாம் ஏறு இறங்குமான்லாம் எனக்கு தெரியாது. அது அவங்க எது வேணாலும் கருதிக்கிட்டு அதனால என்ன இருக்கு, அவங்க கூரை மேலே ஏறி கூட்டோ இல்லை வானத்து மேலே இருந்து எது பண்ணி தேர்தல் முடிவு வரும்ல, எந்த கூட்டணி அவங்க கூட இருக்காங்க. எடப்பாடி கம்பெனியை போய் ஆதரிக்க சொல்றீங்களா? மக்கள் முடிவெடுப்பாங்க இதுல. தேர்தல் ஆணையம் தான் நடவடிக்கை எடுக்கணும். சரிதானே நான் சொல்றேன். அரசியல் தலைவரா அதெல்லாம் பார்த்து சிரிப்பா தான் இருக்கு, நகைச்சுவையா இருக்கு, அவ்வளவுதான். சரிதானே, நம்ம பார்த்து யாரும் எள்ளி நகையாடுற மாதிரி நம்ம நடந்து கூடாதுன்னு நான் நினைப்பேன். இது வரைக்கும் இறைவன் கிருபையில் நான் அப்படி தான் நடந்துட்டு வர்றேன். தேர்தல் வெற்றி தோல்கள் எங்களை என்றைக்கும் பாதிக்காதுங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன். எங்கள் லட்சியம் அம்மாவின் கொள்கைகளை லட்சியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது, உண்மையான அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வருவது. அதற்காக உண்மையான எதிரையும் எதிர்பார்க்காத தொண்டர்கள் என்னோடு இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கும் வரை எனது முயற்சியில் நான் பின்வாங்க மாட்டேன். அவ்வளோதான்.